இந்த நரம்பை விட்டுட்டு இந்த இலையை மட்டும் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. அரிசியில் போட்டு அரைச்சி புளிக்க வச்சு மறுநாள் தோசை சுட்டு சாப்பிடலாம். மூட்டு வலிக்கு வராமல் நல்லா பாதுகாக்கும். குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே கொடுத்து பழகுனீங்கன்னா அவங்களும் மூட்டு வலி இல்லாமல் இது பண்ணுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்ததுனால தான் கிராமத்தில் இன்ன இந்த வயசு வரைக்கும் மூட்டு வலி இல்லாமல் இருக்கிறோம். சாப்பிட்டு பழகு. இப்போ தான் பார்த்து அஞ்சு அடையாவும் தட்டலாம். பருப்பு சேர்த்து இந்த கீரையும் அதோட சேர்த்து போட்டு அரைச்சி அடையாவும் தட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு சின்ன குடும்பத்துக்கு இந்த அளவுக்கு நாலு பேர் ரெண்டு குழந்தைங்க வீட்டில் புருஷன் முன்னாடி இருந்தேன்னா இந்த அளவுக்கு கீரை எடுத்துக்கிட்டால் போதும். ஈவினிங் டிஃபனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடை தட்டி சாப்பிடலாம். ஒரு கால் கிலோ அரிசி ஊற வச்சுக்கிட்டு ஒரு 50-50 கிராம் தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பரமிளகாய், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி கடைசியில் எடுக்கும்போது இந்த இலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட போட்டு அரைச்சிக்கிட்டு கடைசியில் ஊற்றும் போது நிறைய வெங்காயம் போட்டு தேங்காய் சேர்த்து அதோட அடையாக தட்டி சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். மூட்டுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை கலராக இருக்கும். அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது ஒரு அந்த கலர் வந்து அதுங்களுக்கு ஒரு விருப்பத்தை கொடுக்கும். நம்ம செய்ய போகிறது முடக்கத்தான் அடை. இந்த ஒரு கிளாஸ் முடக்கத்தான் ஆஞ்ச கீரையை எடுத்துக்கோங்க. அது போட்டுட்டு இப்போ 1/4 கிளாஸ் அரிசி, 1/4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். இதில் நம்ம கீரை அளந்த அதே கிளாஸில் 1/4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதோட 1 கைப்பிடி துவரப்பருப்பு, 1 கைப்பிடி இந்த கிளாஸ் கொம்பு நூல்ற அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பை விட கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட இருந்தால் அந்த அடை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். மொறுமொறும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரைக்கும் போது தானே ஜீரகம் போட போகிறோம். ஸோ இதை ஊற போட்டுக்கணும். தண்ணி போட்டு ஊற போட்டுடலாம். இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் நம்ம. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு அதோட வரமிளகாய், ஜீரகம் நல்லா கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டால் உடம்புக்கு நல்லது, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த அளவு ஜீரகம், தேவையான அளவு உப்பு போட்டு பெரியவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றாப்புல இருந்தால் இன்னும் 1 மிளகாய் கூட போட்டுக்கலாம். நல்லா காரமாக போட்டுக்கலாம். மீடியமாக வேணும்னா காரம் இந்த அளவு போட்டால் போதும். குழந்தைங்க சாப்பிட்றாப்புல இருந்ததுன்னா இன்னும் 2 மிளகாயை கூட எடுத்துகிட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி போனால் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டால் கூட உடம்புக்கும் ரொம்ப நல்லதான். மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். நம்ம நல்ல வாசனையாக இருக்கும் அந்த இடம். இந்த அளவுக்கு கொஞ்சம் மிளகு அதோட சேர்த்துக்கலாம் அரைக்கும்போது. இப்போ இந்த அரிசி ஊறுறதுக்கு 1/2 மணி நேரம் ஊறணும் இல்லை, அது ஊறுறதுக்குள்ளே இந்த இலையை நல்லா கழுவி வாஷ் பண்ணி 1 தடவைக்கு 2 தடவை மண் இதெல்லாம் போக நல்லா கழுகி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைக்க ஆரம்பிக்கலாம். அது ஊறினதுக்கு அப்புறம் அரிசி. இப்போ முடக்கத்தான் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ முடக்கத்தான் இலையை முதல்ல இந்த டம்ளரில் அளந்துக்கலாம். 1 டம்ளர் அந்த முடக்கத்தான் இலை இருக்குது. அதுக்கு புழுங்கரு அரிசி, இட்லி அரிசின்னு சொல்கிறாங்கல்ல அந்த புழுங்க சாப்பாடு, இந்த அரிசி இந்த இலையை நல்லா கழுவி 1 தடவைக்கு 2 தடவை நல்லா மண் இதெல்லாம் போக நல்லா கழுவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தோசை சுடுறதுக்கு போது அரைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ முடக்கத்தான் தோசைக்கு நம்ம வந்து கீரை ரெடி பண்ணியிருக்கோம். கழுவி வைக்கிறதுக்கு அங்கே வச்சுருக்கோம்ல அதே அளவு இட்லி அரிசி, மற்ற சாப்பாட்டு புழுங்க அரிசி இல்லை, நம்ம இட்லிக்கு போடுற அதே அரிசியை எடுத்து இதையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ அடைக்கும் புழுங்கரிசி தான் இட்லி அரிசி தான் எடுக்கணும் இல்லையா? ஆமாம், அடைக்கும் இட்லி அரிசி தான். அதோட பருப்பு சேர்த்துருக்கோம் அடையாக இருக்கிறதுனால. இது தோசையாக இருக்கிறதுனால வெறும் பிளைன் ரைஸ் மட்டும் நம்ம இதில் போட்டு அரைக்க போகிறோம். 1 கிளாஸ் 1/2 மணி நேரம் ஊறணும். இப்போ தண்ணி எடுத்து முதல்ல இந்த முடக்கத்தான் அதில் போட்டு
அந்த அலசி எடுத்துக்கணும். ஒரு தடவைக்கு மூணு தடவை அலசினாதான் அது நல்லா க்ளீன் ஆகும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஆகிடும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டாலும் அது நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். அதே அலசி இருக்கும் மாதிரி நனைஞ்சிருந்ததுன்னா மண் வெண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும் சில நேரம், அதில் அது நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இது மழையில் மண் ஏதாவது ஒட்டியிருந்ததுன்னா நமக்கு தெரியாது. ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் தண்ணியில் நல்லா. ஊறினதுக்கு அப்புறமா அதை அலசி எடுத்துக்கலாம். இந்த முடக்கத்தான் இலை கழுகி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் பாதி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம முடக்கத்தான் தோசைக்கு அரைக்க போகிறோம். அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு கழுகி ரெடியாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டு அரைச்சோம்னா இலை சீக்கிரம் அரைஞ்சிரும். ஸோ அதனால் நான் உப்பு போடுறேன். முதல்ல இலையை போட்டு இந்த மாதிரி ஒரு ஊட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் இதோட அரிசி ஆட் பண்ணிங்கன்னா அரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். இப்போ இதில் இந்த அரிசியை ஆட் பண்ணி அரைச்சிருவேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக மையாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மையாக அரைச்சிட்டோம். இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 6-8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சிடலாம். இப்போ அடக்கி இந்த எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம். பெருங்காயம் போட்டுடலாம். மிளகு, ஜீரகம், மிளகாய், வரமிளகாய் போட்டிருக்கோம். இப்போ வந்து பெருங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்குமா பெருங்காயம்? தேவையான அளவு உப்பு அதோட போட்டுருக்கோம். இந்த அளவு உப்பு போடுறேன். இப்போ இதையும் போட்டுறேன். இதை கட் பண்ண. இப்போ இந்த அரிசியையும் அதோட சேர்த்து போடுறோம். இது கரகரன்னு அரைச்சி எடுக்கணுமா? ஆமாம், கரகரன்னு அரைச்சி எடுக்கணும். நம்ம எப்போதும் அடைக்க அரைப்போம்ல, அதே மாதிரி தான் கரகரப்பாக அரைக்கணும். தண்ணி ஊற்றலாமா? ஆ, தண்ணியை ஊற்றி தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றினா தான் அது அரைப்படும். கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றினா அப்புறம் தோசை மாவு மாதிரி போயிடும். அடை கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காக தானே ஊற்ற போகிறோம், அதனால கொஞ்சம் ஊற்றினா போதும். அவ்வளோ போதும். இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக இதை நம்ம அரைச்சிருக்கோம். இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கீரையையும் இதோடு நம்ம சேர்த்துருக்கோம். இது நறுக்கி போட முடியாதா? நறுக்கியும் போடலாம். இலை ரொம்ப சின்னதாக தானே இருக்குது, அரைக்கிறதுனால அப்படியே அரைஞ்சிடும். நறுக்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. பெரிய இலையாக இருந்தால் தான் நறுக்கி போடணும். இதுக்கு அரைக்கணும், இது நறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு சுற்று சுற்றி எல்லாம் சேர்த்து அரைப்பட்டுட்டு நல்லா கொரகொரன்னு இருக்கு பாருங்க. அப்போ தான் அந்த அடை வந்து கிறிஸ்பாக நல்லா வரும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிருக்கேன் இந்த மிக்சி ஜார்லேருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தாங்கீரை வச்சு அடை பண்ணியிருக்கோம். முடக்கத்தாங்கீரை அடைக்கி இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம். அதோட ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அரை மூடி தேங்காய் அதோட சேர்த்து போட்டிருக்கோம். போட்டு இதை கலந்து அடையாக சுடணும். இந்த கன்சிஸ்டன்சி வேணுமா இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? பார்த்துக்கிட்டு நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடை ஊற்றுறதுக்கு தகுந்த அளவுக்கு முதல்லே தண்ணியை ஊற்றிட்டோம்னா மறுபடியும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால பார்த்துட்டு கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோட. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இதுக்கு, அப்போ தான் அடை சுட முடியும் நம்மளால். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அதில் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு மூடி தேங்காய் கூட போடலாம். நான் இப்போ அரை மூடி தான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அடைக்கு. அடை போட்டு தட்டுறது. இப்போ நம்ம முடக்கத்தான் அடை சுட போகிறோம். கொஞ்சமாக முதல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க கல்லில். கல் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து என்ன எண்ணெய் இதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா இருக்கிறது தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்டால் நல்லாயிருக்கும். மற்றபடி கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே ஊற்றி சுடலாம், எதுவும் நல்லா தான். தேங்காய் பெஸ்ட்டு, டேஸ்ட் நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும். ஏன் அடையில் இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போடுறாங்க? அந்த ஓரத்துலலாம் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம், இந்த நடுமயத்தில் இருக்க இதுக்கு எண்ணெய் ஊற்றினா அது நல்லா வேகுங்கிறதுக்காக. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நல்லா வெந்துடும். அதே மாதிரி மேலேயும் சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நல்லா வெந்துடும். ஓர ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் வெந்ததுன்னா, இதுக்கு முதல்ல அப்படியே கல்லோடு இருக்கும், நல்லா ஒரு பக்கம் வெந்துட்டுதுன்னா இப்படி நம்ம நவத்தினாலே இது நவர ஆரம்பிக்கும். அப்போ தான் அது இன்னும் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். அடுத்த பக்கம் திருப்பி போடுறோம். இப்போது ரெண்டு பக்கமும் அடை நல்லா வெந்திருக்குது, நம்ம இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் வெந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்துடுவோம். இப்போ இந்த அடைக்கு வெல்லமும் வெண்ணையும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வெல்லமும் வெண்ணையும் தான் கொடுப்பாங்க, சொத்து சாப்பிட்டு சாப்பிட்ருக்கோம். இப்போ நமக்கு முடக்கத்தான் அடை ரெடி ஆயிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முடக்கத்தான் தோசை கரைச்சி வச்சுருக்கோங்க, அது இப்போ பாருங்க நல்லா பொங்கி தோசை சுடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அது நல்லா கரண்டி போட்டு நல்லா கலந்துட்டு தோசை சுடுவோம் நம்ம. இப்போ பச்சை கலராக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, குழந்தைங்க நல்லா அதை இது பண்ணுவோம், சாப்பிடுவாங்க. இல்லை கசப்பு இருக்குமா? கசப்பு இருக்காதுமா, நல்லா இருக்கும், கசப்பு இருக்காது. முடக்கத்தான் தோசை ஊற்றுக்கிறோம், கல் காஞ்சி வேணும் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் வாசனையா இருக்குது, ஊற்றும் போது தோசை ஊற்றும் போது இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு, நம்ம அடுத்ததை திருப்பி போட்டுருவோம். இப்போ ரெண்டு பக்கமும் இந்த முடக்கத்தான் தோசை நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடுவோம். பச்சை கலராக பார்க்கறதுக்கு வித்தியாசமாக அழகாக இருக்குல்ல,